வருடத்துக்கு உக்ரைனில் தேர்தலானது நடத்தப்பட வேண்டும் என்று விரும்புவதாகவும் அதுக்கு டிபென்ஸ் பட்ஜெட்டில் இந்த பணத்தை எடுக்காமல் அந்த தேர்தலை நடத்துவதற்காண்டி ஐந்து பில்லியன் அமெரிக்க டாலர்ஸ் பணத்தை மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறார்களா என்று செலின்ஸ் அவர்கள் கேட்டிருக்கிறார் உக்ரைனில் இப்போது போரானது இடம்பெறுகின்றபடியால் இந்த தேர்தலை தள்ளி வைத்திருக்கிறார்கள் இதே நேரத்தில் மேற்குலக நாடுகள் உக்ரைனில் இந்த தேர்தலானது நடக்கணும் என்பதைக்காண்டி பணத்தை கொடுப்பார்களா என்று கேட்டால் அது ஒரு சந்தேகமாகத்தான் இருக்குது அதே நேரத்தில் மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு இந்த ஐந்து பில்லியன் பணத்தை கொடுத்தாலும் அதனை பயன்படுத்தி உக்ரைனானது தேர்தலை நடத்துவார்களா என்பதும் ஒரு சந்தேகம் தான் ஏனென்றால் செலன்ஸ் அவர்கள் உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை இந்த பணத்தை பயன்படுத்தி வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு என்ன மேற்குலக நாடுகள் கேட்பார்கள் தானே நாங்கள் தேர்தலை நடத்துவதற்காண்டி பணத்தை தந்தோம் ஏன் நீங்கள் இன்னும் தேர்தலை நடத்தலையன்று அதுக்கு செலன்ஸ் அவர்கள் ஒரு பதிலை வைத்திருப்பார் அதாவது உக்ரைனில் இருக்கிற மக்களை காப்பாற்றணும் ரைசாவை தோக்கடிக்கணும் என்றதுக்காண்டி ஆயுதங்களை வாங்குவதற்காண்டி அந்த பணத்தை யூஸ் பண்ணி விட்டனர் என்று சொல்வார் அதற்கு பிறகு மேற்குலக நாடுகள் செலிஞ்சவர்கள்ட்ட அந்த கேள்வியும் கேட்க மாட்டார்கள் ஏனென்றால் ரைசாவை தோக்கடிக்கோணும் என்பதுதான் மேற்குலக நாடுகளோட நோக்கமாக இருக்கு அது மட்டும் இல்லாமல் உக்ரைனில் இருக்கிற மக்களை பாதுகாப்பதற்காண்டி ஆயுதங்களை வாங்க செலவு செய்து விட்டோம் என்று செலிஞ்சவர்கள் சொன்னார் என்றால் அதுக்கு பிறகு மேற்குலக நாடுகளால் என்ன கேள்வியை செலுத்தவர்கள்ட்ட கேட்க முடியும் எதனையுமே கேட்க முடியாதுதானே ஆகவே மேற்குலக நாடுகளும் எந்த கேள்விகளையும் செலுத்தவர்கள்ட்ட கேட்க மாட்டார்கள் இப்படித்தான் இப்படித்தான் நடக்கும் என்று நூறு சதவீதம் நான் சொல்லலை ஆனால் இப்படி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நிறைய வல்லுநர்கள் சொல்லியிருக்கிறார்கள் செலன்சவுகள் இப்படி பணத்தை கேட்டதுக்கு காரணம் மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு இந்த பணத்தை முதல்ல கொடுக்க மாட்டார்கள் அது ஒரு காரணம் அப்படி கொடுத்தாலும் அந்த பணத்தை பயன்படுத்தி உக்ரைனுக்கு தேவையான ஆயுதங்களை வாங்கலாம் என்ற பிளானில் தான் செலன்சவுகள் இதனை மேற்குலக நாடுகள்ட்ட கேட்டிருக்கார் ஆகவே உலக நாடுகள் உக்ரைனில் தேர்தலானது நடக்காதபடியால் உக்ரைனில் ஜனநாயகமானது இல்லை என்று சொல்ல மாட்டார்கள் உக்ரைனில் தேர்தலை நடத்துவதற்கான பணமானது உக்ரைன்ட்ட இல்லை என்றுதான்

செய்யப்பட்டு ஏர் சிஸ்டத்தின் மூலம் அந்த இரண்டு ட்ரோன்களுமே சுட்டு வீழ்த்தப்பட்டிருக்கு இதனால தான் மாஸ்கோவில் இருந்த விமான நிலையங்கள் அனைத்துமே மூடப்பட்டது என்று ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியானது ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள் இப்படியான ஒரு சூழ்நிலையில இப்போது அந்த விமான நிலையங்கள் அனைத்துமே ஓப்பன் செய்யப்பட்டிருக்கு உக்ரைனானது இந்த மாத ஆரம்பத்தில் இருந்து இப்போ வரையும் தொடர்ந்து மாஸ்கோ மீது ட்ரோன் தாக்குதலை செய்ய ட்ரை பண்ணி கொண்டு இருக்கிறார்கள் ரஷ்யாவும் எலக்ட்ரானிக் வார்பேர் மற்றும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தின் மூலம் இந்த ட்ரோன் தாக்குதலை தடுத்து நிறுத்தி கொண்டு இருக்காங்க என்னதான் ரஷ்யா தரப்புல இந்த எந்த விதமான உயிர் சேதங்களும் ஏற்படாட்டியும் ரஷ்யாவோட பீண்டங்களில் சில சில சின்ன சின்ன சேதங்களானது ஏற்பட்டு கொண்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் மாஸ்கோவில் இருக்கிற மக்கள் கொஞ்சம் பதற்றத்தோடு தான் இருக்க வேண்டிய நிலையானது ஏற்பட்டு இருக்கு என்னதான் ரஷ்யாவானது ஏர்டன் சிஸ்டம் மற்றும் எலக்ட்ரானிக் வேர்பே சிஸ்டத்தின் மூலம் இந்த ட்ரோன்களை தடுத்து நிறுத்தி இருந்தாலும் ரஷ்யாவில் இருக்கிற மக்களுக்கு பதற்றமானது இப்பவும் இருக்கின்றது அதனை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் இதே நேரத்தில் உக்ரைனானது மாஸ்கோவில் இருக்கின்ற மக்கள் குடியிருப்பின் மீது ட்ரோன் தாக்குதல் செய்ய ட்ரை பண்ணி இருக்கிறார்கள் இதற்கு பதிலடி கொடுக்கிற என்ற பெயரில் ரஷ்யாவும் உக்ரைனில் இருக்கின்ற மக்கள் வாழுகின்ற குடியிருப்பை மீது தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்றால் தேவையில்லாமல் உக்ரைனில் இருக்கிற மக்கள் தான் இறக்க இருக்கும் அதனை உக்ரைனால் தடுக்கவும் முடியாது ஆகவே மக்கள் இருக்கின்ற குடியிருப்பை மீது ரஷ்யாவும் தாக்குதலை நடத்தக்கூடாது நேரத்தில் உக்ரைனும் தாக்குதலை நடத்தக்கூடாது தேவையில்லாமல் மக்கள்தான் மக்கள் தான் உயிரிழப்பார்கள் ராணுவத்தின் மீது தாக்குதல் நடத்துறது வேற ஏனென்றால் ரஷ்யாக்கும் உக்ரைனுக்கும் இடையில போரானது இடம்பெறுகின்றது ஆகவே இப்படி ராணுவத்தின் மீது தாக்குதலை நடத்துகிறார்கள் என்று அதனை தனியாக விட்டுவிடலாம் ஆனால் மக்கள் மீது தாக்குதலை நடத்துவது சத்தியமாக ஒரு போர்க்குற்றமாக இருக்கும் இதனைப் பற்றி உக்ரைனானது மாஸ்கோவில் இருக்கிற மக்கள் மீது தாக்குதலை மேற்கொள்ள ட்ரை பண்ணுவதை பற்றி மேற்குலக நாடுகள் விதமான கேள்வியும் கேட்குற மாதிரி தெரியல உண்மையை சொல்ல போனால் மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு அதற்கு ஆதரவைத்தான் கொடுத்துக் கொண்டு இருக்கிறார்கள் அதாவது உக்ரைனானது இருக்கின்ற மக்கள் குடியிருப்பு மீது தாக்குதலை நடத்துவதற்கு மேற்குலக நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவை கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள் எனக்கு புரியல ரைசா செய்தால் போர்க்குற்றம் என்று சொல்றீங்க அதுவே உக்ரைன் செய்தாலும் போர்க்குற்றம் தானே உக்ரைனின் கேள்வி கேட்கத்தானே வேணும் என்றால் கேள்வி கேட்குறீங்க உக்ரைன் என்றால் கேள்வி கேட்க மாட்டோம் என்று சொல்றீங்கள் இதெல்லாம் நியாயமென்றா எனக்கு தெரியல இரண்டு தரப்புகளுமே மக்கள் இருக்கின்ற குடியிருப்பு மீது தாக்குதலை மேற்கொண்டால் அது தவறான விஷயம்தான் அது போர்க்குற்றம் தான் இரண்டு தரப்புகளில் ரைசா செய்தால் சரின்னு நான் சொல்லல ரைசா செய்தாலும் தவறு தான் அதனை உக்ரைன் செய்தாலும் தவறு தான் ரைஷியாவை கேள்வி கேள்வி கேட்கின்ற நபர்கள் உக்ரைனையும் கேள்வி கேட்க

இருந்து ார்கள்ியான கச்ச மற்றும் இயக்கியவாயுவை அதிகளவாக பெற்றுக்கொள்ள முடியாத நிலையானது அது மட்டும் இல்லாமல் ஜெர்மனியில் இருக்கிற பொருட்களை ரைசாக்கு ஏற்றுமதி செய்ய முடியாத ஒரு நிலையும் ஏற்பட்டிருந்தது இப்படி இருக்கிறது தான் ரஷ்யாவில் இருந்து ஜெர்மனிக்கு வருகின்ற நோஸ்ட்ரைன் பைப் லைனானது தாக்கப்பட்டு இதனால் ரஷ்யாவில் இருந்து இந்த நோஸ்ட்ரீன் பைப் லைன் மூலம் ஜெர்மனிக்கு வருகின்ற இயக்கிய எரிவாயு ஆனது ஜெர்மனிக்கு கிடைக்காமல் போகவே வேறு இருந்து அதிக விலை கொடுத்து ஜெர்மனியானது இந்த இயக்கி எரிவாயு வாங்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றனர் இப்படியான காரணங்கள் தான் ஜெர்மனியோட பொருளாதாரமானது அகல பாதாளத்துக்கு போவதற்கு முக்கியமான காரணமாக இருக்கு சரி ஜெர்மனியோட இந்த நிலைக்கு அமெரிக்காவானது காரணம் என்று கேட்டால் ஐரோப்பிய ரஷ்யாக்கு எதிராக பொருளாதார தடைகளை போடணும் என்று அமெரிக்கா தான் ஐரோப்பிய அதிகமான அழுத்தங்களை முன்வைத்தார்கள் அது மட்டுமில்லாமல் ரஷ்யாவிலிருந்து ஜெர்மனிக்கு வருகின்றது அமெரிக்கா தான் பின்புலமாக இருந்தார்கள் என்று நிறைய வல்லுநர்கள் சொல்கிறார்கள் ஆகவே ஜெர்மனியோட இந்த நிலைக்கு முக்கிய காரணமாக அமெரிக்காவும் இருக்கிறார்கள் அமைதியை விரும்புகின்ற நபர்கள் இவர்கள் போருக்கு தயாராக இருக்க மாட்டார்கள் சமாதானத்துக்கு தான் தயாராக இருப்பார்கள் என்ற கருத்தோடு ஜெர்மனியில் இருக்கிற நிறைய சிட்டிகளில் உள்ள மக்கள் உக்ரைனுக்கு தொடர்ந்து மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் மற்றும் ஆமினேஷன்களை கொடுப்பதற்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இப்படியான ஒரு போராட்டமானது முந்தினால் நெதர்லாந்திலும் இடம்பெற்றிருந்தது ஆகவே இவ்வளவு நாளைக்கு தான் மேற்குலக நாடுகள் பொய்களை சொல்லி தங்களுடைய மக்களை ஏமாற்றிக் கொண்டிருப்பார்கள் ஒரு கட்டத்தில் உண்மை என்ன என்பது அந்த மக்களுக்கு தெரிய வரும் அப்படி மக்களுக்கு அந்த உண்மையானது தெரிய வரும்போது தங்களுடைய நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபடுவார்கள்

தெரிந்து நாடுகளில் நிறைய ஆட்சி மாற்றங்களானது வாய்ப்புகள் இருக்கு பிரிக்ஸ் மாநாடு இடம்பெற்ற பிறகு மேற்குலக நாடுகளோட தலைவர்களும் மேற்குலக மீடியாக்களும் பிரிக்ஸுக்கு எதிரான விமர்சனங்களையும் முன்வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள் இதற்கு ரஷ்யாவோட இருக்கின்ற லவுர் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால் மேற்குலக நாடுகள் தங்கள் நாக்கை பயன்படுத்துகிறார்கள் ஆனால் நாங்கள் எங்களுடைய மூளையை பயன்படுத்துகிறோம் என்று சொல்லியிருக்கிறார் இது மேற்குலக நாடுகளுக்கு தேவையா சரி ஓகே மேற்குலக நாடுகள் பிரிக்ஸுக்கு எதிராக இப்படியான விமர்சனங்களை முன்வைப்பதற்கு என்ன காரணம் என்று பார்த்தோம் என்றால் ஆனது இப்போது பிரிக்ஸ் பல அரசாங்கம் மாறியிருக்கு அதிலே முக்கியமாக கச்செண்ணைகளை உற்பத்தி செய்கின்ற அதிகமான நாடுகளும் அதனை கொள்வனவு செய்கின்ற அதிகமான நாடுகளும் பிரிக்ஸில் தான் இருக்கிறார்கள் இதனால் பிரிக்ஸோட பொருளாதாரமானது விரிவடைஞ்சிருக்கு இதனை தாங்க முடியாமல் தான் மேற்குலக நாடுகளும் மேற்குலக மீடியாக்களும் பிரிக்ஸுக்கு எதிரான விமர்சனங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் நையரானது பிரான்ஸோட தூதரை நாட்டை விட்டு வெளியேற சொல்லி உத்தரவை போற்றிருந்தார்கள் ஆனால் பிரான்ஸ் ஆனது தாங்கள் வெளியேற மாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள் இப்படி பிரான்ஸ் ஆனது மறுப்பை தெரிவித்ததைத் தொடர்ந்து நையரில் இருக்கின்ற பிரான்ஸோட தூதரகத்துக்கு போன்ற எலக்ட்ரிசிட்டியாக இருக்கட்டும் தண்ணியாக இருக்கட்டும் அதனை நையரோட இராணுவமானது கட் பண்ணி இருக்கிறார்கள் இது நையரோட ஸ்மார்ட்டான மூவாக பெயர்க்கப்படுகின்றது ஏனென்றால் தண்ணி மற்றும் எலெக்ட்ரிசிட்டியானது இல்லாமல் நைகரில் இருக்கின்ற பிரான்ஸோட தூதரகத்தில் இருக்கிற நபர்கள் எவ்வளவு நாளைக்கு தாக்கப்படிப்பார்கள் ஒரு கட்டத்தில் நாங்களே வெளியேறுகிறோம் என்று சொல்லி நையரில் இருக்கின்ற பிரான்ஸோட தூதரக அதிகாரிகள் நய்யருக்கு ஆதரவாக தாங்களே வெளியேறி விடுவார்கள் ஏன் இவர்கள் இப்படியான முடிவை எடுப்பார்கள் என்றால் அவர்களால் இவ்வளவு நாளைக்கு தாக்குப்பிடிக்க முடியும் தண்ணி மற்றும் எலக்ட்ரிசிட்டியானது இல்லாமல் அவர்களால் நீண்ட நாளைக்கு தாக்குப்பிடிக்க முடியாது ஒரு கட்டத்தில் இதனை தாக்குப்பிடிக்க முடியாமல் அவர்களை தாங்களாக வெளியேறி விடுவார்கள் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நய்யரானந்த் தங்களுடைய நாட்டுக்கே இருக்கிற பிரான்ஸோட தூதர்களை வெளியேற சொல்லி சொல்லிவிட்டார்கள் ஆனால் பிரான்ஸ் என்ன சொல்கிறார்கள் நாங்கள் நய்யரை விட்டு வெளியேற மாட்டோம் என்று சொல்கிறார்கள் என்னொரு அடாவடித்தனம் நய்யரை வெளியேற சொன்ன பிறகு பிரான்ஸ்

பற்றி நியூஸ் சேனலோட தலைமை ஆசிரியர் சொல்லியிருக்கார் இந்த செய்தியை யாராவது கேட்டு இதனை புதியவர்களுக்கு தெரியப்படுத்தினால் நல்லா இருக்கும் என்றும் அவர் சொல்லியிருக்கார் அர்கர் கார்சன் அவர்கள் பாக்ஸ் நியூஸில் வேலை செய்த ஒரு ஃபேமஸான நபர் இவர் அமெரிக்காவுக்கு எதிரான உண்மைகளை வெளிப்படையாக சொன்னபடியால் இவரை வேலையிலிருந்து நீக்கியிருந்தார்கள் இதனால் இவர் அமெரிக்க மக்கள் மத்தியில் ரொம்ப பேமஸாக மாறியிருந்தார் இந்த டக்கர் கார்சன் அவர்கள் ரைசாவோட பிரசிடண்டாக இருக்கிற புடினவர்களை இன்டர்வியூ எடுத்தார் என்றால் நிறைய உண்மைகளானது வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதிலே முக்கியமாக அமெரிக்கா மற்றும் மேற்குலக நாடுகளோடு நிறைய பொய்களானது வெளியே வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது ஆகவே புடினவர்கள் இதை கோக்கையை சொல்வார்கள் என்பதை நாங்கள் வெயிட் பண்ணி தான் பார்க்க வேண்டும் இதனை பற்றி உங்களோட கருத்துக்களை கீழே பண்ணுங்க பண்ணுங்கள் இதுபோன்ற ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையிலான பொறுப்பேற்றிய தகவல்கள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியை பெல்லைக்கான பண்ணி வையுங்கள் அப்போதுதான் நம்ம கூடிய வீடியோஸை நீங்க குடம் பார்க்க முடியும் என்னும் ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கின்றேன்